நாடு முழுவதும் நாளை முதல் சுங்க கட்டணம் உயர்வு. வாகன ஓட்டிகள் கடும் கண்டனம். உடல்நிலை காரணமாகவே இந்தியா கூட்டணி ஆலோசனையில் முதலமைச்சர் பங்கேற்கவில்லை. டிஆர் பாலு விளக்கம். கலைஞருக்கு பிறகு கொள்கை பிடிப்புடன் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். நடிகர் பிரகாஷ் ராஜ் கருத்து. தமிழக அரசின் உள்துறையில் நடப்பது கூட முதல்வருக்கு தெரியவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேர தியானம் நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. 14 கேமராக்களை வைத்து தியானிப்பார்களா? தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உலக நன்மைக்காகவும் பிரதமர் தியானத்தில் ஈடுபட்டார். எல் முருகன் பேச்சு. மக்களவை தேர்தல் 7வது கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. கெஜ்ரிவால் ஜாமீன் மனு மீது June 5 உத்தரவு. டெல்லி நீதிமன்றம் அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் பெண் போல நடித்து ஆணை திருமணம் செய்த ஆண், திருமணமாகி 12 நாட்களுக்கு பின் தெரிய வந்த உண்மை. சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 5.9 பதிவு. வட மாநிலங்களில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெப்பம், 48 மணி நேரத்தில் 75 மேற்பட்டோர் உயிரிழப்பு. திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மஞ்சள் அலர்ட் விடுத்த வானிலை மையம். சென்னையில் தொடர்ந்து 5 நாட்களாக 105 டிகிரிக்கு மேல் பதிவாகும் வெப்பம், மக்கள் கடும் அவதி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.